வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி பேச போகிறேன். அந்த ஃபெஸ்டிவல் தான் செயின்ட் பேட்ரிக்ஸ் டே. அது மார்ச் 17th செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நேற்று அப்புறம் நிறைய க்ரீன் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நிறைய க்ரீனாக வேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டேயில். அது பற்றி தான் நிறைய லைப்ரரியில் ஸ்கூலில் அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய க்ரீனாக போட்டு டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. செயின்ட் பேட்ரிக்ஸ் டே ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னா, அவங்க வந்து நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதர் பண்ணி நிறைய அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய பரேட் நடக்கும். அவங்க அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் டெக்கரேஷன்ஸ் லப்ப இருக்கும். அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் என்னன்னா, அந்த ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க வாட்டர் ஃபவுண்டன் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் ட்ரை அடிச்சிருவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, நம்மளோட ஒயிட் ஹவுஸும் நிறையா க்ரீன் கலர் லைட்ஸ் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து செயின்ட் பேட்ரிக் டேல ரொம்ப முக்கியம் என்னன்னா, சிக்காகோ ரிவரை ஃபுல்லாக க்ரீன் கலரில் டை அடிச்சிருவாங்க. பார்க்க ரொம்ப நல்லா பிரைட் கலரில் இருக்கும். நிறைய போட்லாம் அந்த க்ரீன் கலர் டை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய க்ரௌடோ கேதர் ஆகி அந்தரும் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. என்ன நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குமா? ஆனால் நான் என்ன வருத்தப்படுறேன்னா, அந்த ரிவருக்குள்ளே இருக்க உயிரினங்கள்லாம் ரொம்ப சிரமப்படும்ல நம்ம இந்த மாதிரி. ஆனால் வந்து இது ஃபுட் கலரிங் தான் ஒன்றும் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேச்சரை அது மாற்றணும்னா அதான் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் கொண்டு வருது. டொர்னிடோ, எர்த்குவேக் அது மாதிரி நிறைய கொண்டு வருது. அதான் நம்மளோட நேச்சரை நல்லா நம்ம பார்த்துக்கணும். நம்ம நேச்சர் எப்பவுமே மாற்றவே கூடாது. மாற்றணும்னு நினச்சா தான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் அதெல்லாம் நிறைய காஸ் பண்ணும் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணால நம்மளுக்கு நல்ல பீஸ் தானே வேணும், நிம்மதி தானே வேணும். அதனால் நம்ம நேச்சரை இயற்கையை எதுவுமே நம்ம மாற்றாமல் இருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இயற்கையை நம்மளை நல்லா பார்த்துக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.